நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சு கோழியை திறந்து விட்டோம், பொறிச்சிருக்கிற கோழியை திறந்து விட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம இருக்கோம் நண்பர்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மரஞ்செடிகள் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற வேப்ப மரம் மாதிரி இல்லை, அது எப்படியும் ஒரு மரம் இருக்கும், ஒன்றாவது மரம் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக நம்ம பண்ண வச்சுருக்கிறது. இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திறந்த புள்ள தான் போட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உடக்க பிடிக்கிற லகுடு பார்த்திங்கன்னா மேலேயே உட்காந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த கண் செடிக்கிட்ட இந்த குஞ்சு கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் உள்ளே இங்கே புறவங்களுக்கு தீனி போட்டிருந்தேன், பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா கோழி வந்து குஞ்சை சேஃப்டி பண்ணி வச்சேன்னா இந்த மாதிரி வரப்போகிறப்ப அங்கே பார்த்திங்கன்னா ஓலை போட்டிருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா குஞ்சு கரெக்டாக அந்த ஓலை ஒருத்தன் மேய்ஞ்சதுனால ஓலைக்குள்ளே போயிடுச்சு. கோழி பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது, அது கூட பார்த்திங்கன்னா பறந்து வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து என்னென்னா இளம் குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கூடையே நிற்கணும். ஏன்னா அப்போ தான் அதுங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒளிஞ்சு பழகிக்குங்க. அதுக்கு என்ன ட்ரெயின் அப் பண்ணணும், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட நின்று பழகணும்னா கோழி சவுண்ட் விட்டுச்சுன்னா அது போய் போய் பார்த்திங்கன்னா மறைஞ்சு ஓடி போய் ஒழிங்க. ஏதோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒளிகிற மாதிரி இடம் இருக்கோ அங்கே போய் ஒழிங்க. அவருக்கு முந்தினே கோழி வந்து ஓலக்கட்டும் கத்தி கூப்பிடாது, எங்கே இருக்கோ அது ஒரு மாதிரி கத்தி கூப்பிடும் பார்த்திங்க அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்து கூப்பிடும் வெளியில் வரலான்னு சொல்லி. அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இளம் கோழியினுடைய குஞ்சுகளை திறந்து விட்டோம் அப்படின்னா இளம் கோழியோடு சேர்த்து என்ன அந்த இளம் கோழியினுடைய அது குஞ்சு அது இளம் குஞ்சு பொறிச்ச கோழி இருக்கு இல்லைங்களா, அது திறந்து விடும்போது கட்டாயமாக நம்ம இருக்கணும் நண்பர்களே. ஏன்னா பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு, கரையா ஃப்ளோயிங் நிறையா இருக்கனால பார்த்திங்கன்னா கரையானா நல்லா பொறி கொடுத்துருக்குது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஏகமாக பறைச்சிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். நம்மளோட பார்த்திங்கன்னா வெள்ளை சேவல் வந்து அந்த சின்ன விட கூட மேட்டிங் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பெரிய போனடையினுடைய குஞ்சுகள் எல்லாமே இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட பண்ணை. நண்பர்களே, நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கட்டாயமாக பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா கோழி குஞ்சு பொறிச்சு காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் அதுக்கிட்ட விட்டு கொடுக்காம பாதுகாத்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக என்னோடய வேண்டுகோளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது நண்பர்களே. நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அது கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க. நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து வர நண்பர்கள் அனைவருக்கும் எனது இதயம் கடிந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.